ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, ரியா சுமன், கௌதம் வாசுதேவன், ரிடின் கிங்ஸ்லே இவங்களாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. விவேக் மெர்லின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் தனா இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. மெயின் அந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே மர்மமான முறையில் நிறைய பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கோடி ரூபா காணாமல் போகுது. அந்த பணத்தை யார் அடித்தா, அதே மாதிரி இவங்களெல்லாம் இந்த முக்கியமான புள்ளிகளெல்லாம் கொன்னது யாரு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மினிஸ்டர் வந்து ஸோ போலீஸ் கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த கமிஷனராக வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன் பண்ணியிருக்காரு. அவர் போயிட்டு ஸோ இந்த கேஸை எடுத்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலாக அந்த ஒரு கில்லர் யார், அவர் ஏன் இந்த பணத்தெல்லாம் மினிஸ்டர் கிட்ட வந்து ஒரு 120 கோடி ஆட்டே போடணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஒரு சிம்பிளாக செட்டில்டான ஒரு கேரக்டர் வருது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஒரு லவ்வர் பாய் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடி சுற்றி லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹேர் ஸ்டைல், அவரோட லுக், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு லைக் ஏதோ ஒரு ஏஐயில் வந்து ஒரு டிஏஜிங் பண்ணாமல் தான் இருந்தது. அவர் வந்து ஒரு 20 வயசு கம்மியாக தான் தெரிஞ்சார். அந்தளவுக்கு வந்து மேக்கப் பண்ணி அந்த விக்கில் வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் என்ன வந்து பழைய ஸோ இந்த கேரக்டர் பார்த்தா நமக்கு நிறைய படங்களில் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ஞாபகப்படுத்தும் அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் இருந்தது. பட் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் விஜய் ஆண்டனி. அதேமாதிரி ரியா சுமன் அவங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. சும்மா படத்தில் பேருக்கு வரக்கூடிய ஒரு ஹீரோயின் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்து டுவர்ட்ஸ் த ஒரு கிளைமேக்ஸ் வைக்க அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே நீட்டாக வந்து மேலே கௌதம் வாசுதேவன் அவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான் அவர் தானே. ஆக்சுவலி அது வந்து ஒரு பாசிட்டிவான ரோல் தான். படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்க்கும் எனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் தோணுச்சு. பட் அவர் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பாசிட்டிவான ரோல், ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். ஒரு போலீஸ் கேரக்டர் அவர் பண்ணுற அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன், அவரோட பாடி லாங்குவேஜ், ஜென்ரலாகவே ஒரு கௌதமேனோட பாடி லாங்குவேஜ் எப்படின்னு தெரியும். ரொம்ப வந்து ஸ்டைலாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீட்டாக பண்ணியிருந்தார். இந்த கேரக்டருக்கே அப்படியே ஒரு ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லுவோம். ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவரோட கேரக்டர். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி விவேக் பிரசன்னா, ரெடின் கிங்ஸ்லே இவங்களாம் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்து. மெயினாக ரெடின் கிங்ஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து காமெடியாக வராரு. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் காமெடி ஒர்க் அவுட் ஆகல. ஜஸ்ட் அவரோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதேமாதிரி ஆடுகளம் நரேன் அவர் இதில் வந்து ஒரு பொலிட்டிஷனாக பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் ரோல்னு சொல்லுவேன் நான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரண்ராஜ். அவர் வந்து நீங்கள் நிறைய பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 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 சைடு ஆக்டர், ஒரு வில்லன் ரோல்லாம் பண்ணுவார். அவரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லனாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நீட்டாக அந்த அவரை சுற்றி தான் அந்த கதையை போது ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டர். அதுமாதிரி விவேக் மெர்வினோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு மெலோடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை தவிர பெருசாக சாங்ஸ் எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நவீன் குமாரோட சினிமோட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ட்ரெயின் சீன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2-3 இடங்கள் இருக்குது ஒரு ஸ்டன் சீன்ஸ்லாம், அதெல்லாம் வந்து சூப்பராக கொரியோகிராஃபி. எஸ்பெஷலி அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக்ல வந்து ஒரு கன்று சுடுற சீன் ஒன்று இருக்கும், அதெல்லாம் சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சங்கத்தமிழன் அவரோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே நீட் அண்ட் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தார். பட் அதுக்குள்ளே லேக் இருந்தும் ஓரளவு வந்து ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி இந்த படம் வந்து ஆக்சுவலி ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் தான். பட் ரொம்ப நல்லா நீட்டாக ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த படத்தோட டியூரேஷன் எடிட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்த அவரோட எடிட்டிங்கும். மெயினாக அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் தனா அவரோட டேரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு பழைய கதை, ஒரு பழைய கதை தான் எடுத்திருக்காரு. எடுத்தப்பையும் ஒரு ஸ்க்ரீன் பிளேயர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு லைக் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே அந்த அளவுக்கு அந்த ஒரு ஸ்பீடான ஒரு மோடில் போகணும். இப்போ படத்தை சீக்கிரம் முடிச்சா கூட பரவாயில்ல, பட் ஆனால் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக கொண்டு போகணும் பழைய கதையாக இருந்தாலும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கணும். பட் அதை அவர் யோசிக்கல. யூஸ்வலாக ஒரு ஒரு ஏர்லி 2000ல கமர்ஷியல் படங்கள்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஹீரோ ஹீரோயின் பிரைண்ட் சுற்றுறது லவ் அப்படி அப்படின்ற மாதிரி வச்சு, செகண்ட் ஹாஃபில் அவர் ஏன் சுற்றி அந்த பொண்ணு கூட க்ளோஸ் ஆனார் அப்படின்ற ஒரு விஷயத்த வேற ஒரு கிளைமேக்ஸில் ஒன்று சொல்லி அது பெருசாக ட்விஸ்ட்டு நினச்சவங்க சொல்லியிருக்காங்க. அது எனக்கு பார்க்கும்போது பெருசாக அந்த ஒரு ட்விஸ்ட்டாக வந்து தோணலை. அதே மாதிரியே வந்து கிளைமேக்ஸில் ஏன் அவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம நிறையா படங்களில் பார்த்த மாதிரி தான் வந்து பெருசாக அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ப்ளஸ் ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கரமான ஒரு லேக், அந்த லவ் போர்ஷன்ஸ் இதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ப்ளஸ் ஃபஸ்ட் ஹாஃபே அந்த ஒரு மாதிரி அப்படின்னு தூங்குற மாதிரி தான் கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபில் படம் ஓரளவு லைட்டாக கதைக்குள்ளே போச்சு. திரும்பியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி போரிங்கான ஒரு சீன்ஸ் தான் படம். ஒரு 2 மணி நேரம் இருந்தால் கூட பெருசாக ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணுற மாதிரி எதுவும் என்ன பொறுத்தவரைக்கும் படத்தில் ஹைலைட் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு 1-2 சீன் கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் வந்து ஒரு பழைய கதையாக இருந்தாலும் ரைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது ஒவ்வொரு கேரக்டருமே என்ன ஸ்ட்ராங் கொடுத்துருந்தாங்க. மெயினாக விஜய் ஆண்டனி கேரக்டரும் கௌதமன் கேரக்டரும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் புது சீன்ஸ்லாம் போட்டுருந்தாருன்னா டேரக்டர்
படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து ரொம்ப ஒரு பிலோ அவரேஜாக போயிடுச்சு, ஒரு பழைய கமிஷன் கதையை வச்சுட்டு அதுக்கு அதிக பழசான இன்னொரு பழசான ஒரு ஸ்க்ரீன் பிளே எதுனா இப்போ இருக்க ஆடியன்ஸ்லாம் தியேட்டருக்கு வந்து பார்க்குறதோட கஷ்டம்ங்கிற ஒரு படம். மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரு பேர் ஹிட்ல, அந்த படத்தோட பேருக்கும் அந்த கதைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் வரும், அந்த சீன் நல்லாயிருக்கும். அந்த சீன் ஏன் ஆகுது அப்படின்னு அந்த விஷயத்துக்கு கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும் நிறைய தமிழ் படத்தோட கிளைமேக்ஸ், நிறைய தமிழ் படத்தோட கதை தான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஞாபகம் வந்து. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து சொதப்பிருக்காருன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ரொம்ப ஒரு பிளாவேஜாக போச்சு. செகண்ட் ஹாஃப் சுத்தமாக கதை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி கொண்டு போய் லாஸ்ட்டில் ரொம்ப ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு இதில் போய் முடிச்சார். லைக் இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறையா படம் பார்த்துருப்போம். அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏர்லி 2000 வந்திருந்தால் படம் வந்து ஓரளவு ஒரு கமர்ஷியல் படமாக லைட்டாகவாது போயிருக்கும். இப்போ இருக்க ஆடியன்ஸ் டெஸ்ட்டுக்கு இந்த படம் சுத்தமாக செட்டும் ஆகாது. ப்ளஸ் வந்து ரொம்ப போரிங்காகவும் தான் அவர் வந்து எடுத்து வச்சிருந்தார். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் போட்டுருந்தாருன்னா படம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஒரு பிலோ அவரேஜாக போயிடுச்சு. ஸோ விஜய் ஆண்டனி சும்மா படம் நடிக்கணுன்றதுக்காக ரேண்டமாக எடுத்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது முன்னாடி ஒரு ரோமியோட படம் பண்ணார், அது பிரமாதமாக இருந்தது. அதுக்கு அடுத்த ஒரு லாஸ்ட்டாக பண்ண ஒரு ரெண்டு படங்கள் எதுவும் பெருசாக போகல இந்த படத்தோட சேர்த்து. கண்டிப்பாக இதுக்கடுத்து நிறைய நல்ல படங்கள் அவர் வந்து விஜய் ஆண்டனி கொடுப்பார் அப்படின்றது நம்பலாம். ஒரு ஒரு நல்ல மியூசிஷியன் ப்ளஸ் ஆக்டர், கண்டிப்பாக இன்னொரு நல்ல நிறைய நல்ல படங்கள் அவர் கொடுப்பாருன்றது நம்பலாம். பட் இந்த படத்தின் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 4.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிலாவேஜான ஒரு படம் தான் அது. ரொம்ப போர்டுச்சுன்னா தியேட்டரில் பாருங்கள், ஓடிட்டு வந்து பாருங்கள். இது வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க தியேட்டரில். ஸோ வந்து எனக்கு வந்து அந்த விஜய் ஆண்டனி லுக் இதெல்லாம் பார்த்தோன்னா சரி படம் நல்லா இருக்குமோ, அதுவும் பேர் வேறு ஹிட்லர் அப்படின்னு ஒன்று தான் நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். பட் அந்த டைட்டிலுக்கும் படத்துக்குமே சம்மந்தம் இல்லைன்னு ஒன்றா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் ஒரு ரொம்ப ஒரு பிலாவேஜான ஒரு வாட்ச், ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு மூவி தான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.